சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு, உங்கள் கனவுகள் மெய்ப்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். குஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் குஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகா வந்தே வால்மீகி கோகிலம் வந்தே வால்மீகி கோகிலம் சீதாராம், போன வருஷம் ஸ்பீச்சை இங்கிலீஷில் கொடுத்தேன். அப்போவே கமிட் பண்ணேன், இந்த வருஷம் நான் தமிழ் கற்றுண்டு நான் தமிழை கொடுப்பேன்னு. இந்த வருஷம் நான் தமிழில் பேச போகிறேன். இப்பொழுது விஷயம் என்னன்னா, பௌத்தத்திலும் ஜெயினத்திலும் உள்ள ராமாயணம். இந்த ரெண்டு ராமாயணம் பார்க்கறதுக்கு முன்னாடி பௌத்தம்னா என்ன, ஜெயினம்னா என்னன்னு பார்க்கலாம். பௌத்தம் புத்தருடைய உபதேசங்கள், ஜெயினம் மகாவீரருடைய உபதேசங்கள். இந்த ரெண்டு மதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதுதான். ஒரே மாதிரியான பிலீஃப்ஸ், ஒரே மாதிரியான நெறிமுறைகள். நெறிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம் அதாவது திருடாமல் இருத்தல், அப்புறம் டீ டோட்லர் அதாவது குடிக்காமல் இருக்கிறது. பிலீஃப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு மதமும் கர்மாச்சாரியை ஒத்துக்கும். கர்மாச்சாரினா என்ன, ராமாயணத்தில் வருது, சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமஷ்ணுதே விபீஷண சுகம் பிராப்தா துவம் பிராப்தா பாபமீதிருஷம். இந்த ஸ்லோகம் மண்டோதரி சொல்கிறா யுத்த காண்டத்தில். இந்த ஸ்லோகமே ரொம்ப ஒரு யூனிக்கானது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹாஃபில் கர்மாச்சாரினா என்ன அது சொல்லப்படுறது, அடுத்த ஹாஃபில் அதுக்குள்ள உதாரணம். ஃபஸ்ட்டு ஹாஃப்னுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா, சுபகிருத் சுபமாப்னோத்தி, எவர்கள்லாம் சுபமான காரியத்தை பண்ணுறாலோ அவாளாம் அந்திமத்தில் சுகத்தை அடைவா. பாபகிருத் பாபமஷ்ணுதே, எவர்கள்லாம் பாபத்தை பண்ணுறாளோ அவாளாம் அந்திமத்தில் துக்கத்தை அடைவா. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, விபீஷணன் தர்மத்தில் இருந்தான், அதனால அந்திமத்தில் அவன் சுகத்தை அடைஞ்சான். துவம் பிராப்தா பாபம் ஈதிருஷம், இந்த இடத்துல துவம் ராவணன் தான். ராவணன் அதர்மத்தில் இருந்தான், அதனால அந்திமத்தில் துக்கத்தை அடைஞ்சான். இதுதான் கர்மாத்தியரி. கர்மாத்தியரியை ஒத்துக்கிறதுனால புனர்ஜென்மத்தையும் ஒத்துக்கிறது. அடுத்த பிலீஃப் என்னதுன்னு பார்த்தோம்னா, ரெண்டு மதமும் பரமாத்மாவை ஒத்துக்கலே. பரமாத்மான யாரு, அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை ஒத்துக்கலே. இந்த ரெண்டு மதத்துக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, இருக்கு. அந்த வித்தியாசங்களில் ஒரு மெயினான வித்தியாசம் என்னதுன்னா, ஜெயினம் ஜீவாத்மாவை ஒத்துக்கிறது, பௌத்தம் ஜீவாத்மாவையும் ஒத்துக்கலே. ஜீவாத்மான என்ன, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மா ஜெயினம் ஒத்துக்கிறது, ஆனால் பௌத்தம் ஒத்துக்கலே. பௌத்தத்தில் நாலு சத்தியங்கள் புத்தரால் சொல்லப்பட்டது. ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ் அதாவது, ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் படிச்சிருப்போம் நம்ம. இந்த நாலு சத்தியங்கள் துக்கத்தை அடிப்படையாக வச்சு சொல்லப்பட்டிருக்கு புத்தரால். துக்கம்னா என்ன, முதல்ல புத்தர் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஜென்மம் எடுக்கிறதே ஒரு துக்கம்தான். இந்த உலகத்தில் ஜென்மம் எடுக்கிறோம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் போனதுக்கப்புறம் படிக்க வேண்டியிருக்கு, படிக்கலைன்னா அம்மா திட்டுறா, படிக்கலைன்னா மார்க்ஸ் வராது, அதுக்கப்புறம் அம்மா திட்டுறா, டீச்சர் திட்டுறா, அப்பா திட்டுறா, எல்லாம் துக்கம் தானே, எல்லாம் சின்ன லெவல் துக்கம்தான், துக்கம்தான் இது. இந்த துக்கத்தை தான் முதல் சத்தியமாக வச்சுருக்கார் புத்தர். அடுத்தது என்னதுன்னு பார்த்தோம்னா, சமுதாயம் துக்கத்தினுடைய மூலம். என்னது, ஆசை. ஆசை தான் துக்கத்தினுடைய மூலம். ஒரு வஸ்துவை விரும்புகிறோம், அந்த வஸ்து நம்மளுக்கு கிடச்சுடுத்துனா
சந்தோஷமா இருக்கும். அந்த வஸ்து நம்மளுக்கு கிடைக்கலைனா துக்கம் இல்லையா, அது வருத்தப்படுறோம் இல்லையா, அந்த அந்த வஸ்து நம்மளுக்கு கிடைக்கலைன்னு. அதனால ஆசைதான் துக்கத்தினுடைய மூலம் அப்படின்னு புத்தர் சொல்றார். அடுத்த சத்தியம் என்னதுன்னு பார்த்தோம்னா நிரோதம், இந்த துக்கத்தை நிறுத்திய ஆகணும். அப்புறம் மார்க்கம், இந்த துக்கத்தை நிறுத்துறதுக்கான வழி அதான் மார்க்கம். இந்த நாலு சத்தியங்கள் பிலீஃப்ஸ் இதெல்லாம் கவனத்தோட பார்த்தா ஒரு விஷயம் தெரியறது என்னதுன்னா, இந்த சம்சாரமே ஒரு துக்கமயமானதான். இந்த விஷயத்த பேஸ் பண்ணி பௌத்தம் இருக்கு. ஆனா இந்து தர்மம் என்ன சொல்றது இந்த சம்சாரத்தை பத்தி, சம்யக் சரதி இதி சம்சாரஹா. இதை புரியறதுக்கு இந்து தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சானும். இந்து தர்மம் ஒரு மதம் மட்டும் இல்லை, ஒரு பாவம். அண்ணா சொன்னாலியா, அது எந்த பாவம்னு பார்த்தோம்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த பாவம், இதுக்கு என்ன அர்த்தம், உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும், இதுதான் பாவம். பொதுவாகவே ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அதாவது ரோட்ல போயின்னு இருக்கோம், ஒரு தெரிஞ்சவா வரா நம்மளுக்கு முன்னாடி, என்ன கேட்போம், சீதாராம் சௌக்கியமா இருக்கலா அப்படிதானே கேட்போம், துக்கமா இருக்கல அப்படிலாம் கேட்க மாட்டோம் இல்லையா. நம்ம ஏன் சௌக்கியமா இருக்கல அப்படின்னு கேட்கறோம்னா நம்ம மனசால விரும்புறோம் அவ சௌக்கியமா இருக்கணும், அதுக்காகவே நம்ம கேட்குறோம் சௌக்கியமா இருக்கல அப்படின்னு கேட்போம். அதனால எவர்கள்லாம் இந்த பாவத்துல இருக்காளோ அவாளாம் இந்துக்கள். அண்ணா இந்த விஷயத்த வேதாமாய பாஷன் புக்ல சொல்லுறா. என்னதுதான் வேதம் சொல்றது, இந்த உலகத்துல ஆசைதான் முதல்ல வந்தது. அது எந்த ஆசைன்னு பார்த்தோம்னா சோ காமயத்த பகுஸ்யாம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் பலவாக ஆகணும். நான் பலவாக ஆகணுமா, என்ன அர்த்தம் இதுக்கு? மத்த மதத்துல காட் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்து தர்மத்துல நான் பலவாக ஆகணும் இப்படி வருது, இதுக்கு என்ன அர்த்தம்னா திஸ் கன்வேஸ் தி பாவம் ஆஃப் யூனிவர்சல் வெல்ஃபேர். அப்படின்னா நான் பலவாக ஆகணும்னா ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்கான் இல்லையா, ஈஸ்வரன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான். அதனால இங்க ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்குள்ளயும் ஈஸ்வரன் இருக்கான், எனக்குள்ளயும் ஈஸ்வரன் இருக்கான். அதனால நான் என்ன அந்த குழந்தைக்குள்ள பாக்குறேன். அதே மாதிரி பார்க்கறது மட்டும் இல்லை, இப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா பிரியம் மரியாதை எல்லாமே வரும். அதான் இதுதான் இந்து தர்மம். இப்பொழுது பௌத்தத்தில் இருக்கிற ராமாயணத்தை பார்க்கலாம். பௌத்தத்தில் இருக்கிற ராமாயணத்துக்கு தசரத ஜாதகம் அப்படின்னு பேரு. இந்த தசரத ஜாதகம் திரிபிட்டகத்தினுடைய சுத்த பீட்டகத்தில் வரக்கூடிய லாஸ்ட் அஞ்சு நிக்காயங்கள் இருக்கு இல்லையா, அந்த அஞ்சு நிக்காயங்களில் ஒரு நிக்காயத்தில் தசரத ஜாதகம் வருது. எப்படி இந்து தர்மத்தில் வேதம் இருக்கோ அதே மாதிரி பௌத்தத்தில் திரிபிட்டகம். இந்த இடத்துல புத்தரே ராமாயணத்தை சொல்கிறார் அவருடைய சிஷ்யாள்கிட்ட, அது அப்படியே நோட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்கிறார் புத்தர் என்னதுன்னா, அவர் தான் பூர்வ ஜென்மத்தில் ராமராக இருந்தார், அதனால் திரிபிட்டகத்தில் தசரத ஜாதகத்தில் ராமருக்கு போதிசத்வர் அப்படின்னு பேர். மேல கதையை சொல்கிறேன். ராமர் வாராணசியினுடைய ராஜகுமாரன். ஒரு நாள் கைகேயம்மா ராமரை கொல்லறதுக்கு பிளான் போடுறா, அது தசரதருக்கு எப்படியாவது தெரிய வருது. அதனால தசரதர் ராமரை காட்டுக்கு அனுப்புறார். ராமரும் போறார் சீதையும் லக்ஷ்மணனோடும். காட்டுக்கு போற வழி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தண்டகாரண்யத்தை நோக்கி போகாம ஹிமாலயத்தை நோக்கி போறா, அப்படின்னா சவுத்து போகாம நார்த் வழியா போறா. சரி, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ராமருடைய பிரிவு தாங்காம தசரதர் காலமாயிட்டார். அந்த செய்தியை எடுத்துட்டு பரதன் ராமர்கிட்ட வரான். ராமர்கிட்ட வந்து அந்த செய்தியை சொல்லி அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிறான், அண்ணா இப்பொழுது நீங்கள் தான் இந்த ராஜ்யத்தை எடுத்து ஆளணும் அப்படின்னு. அதுக்கு ராமர் தர்மம் பேசுறார், மேல அவனை சமாதானம் படுத்துறார். என்னன்னா, பரதா இப்பொழுது நீ இப்போ ராஜ்யத்தை பார்த்துக்கோ, 14 வருஷம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன், இந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் படுத்தி பரதனை அனுப்பி வைக்கிறார். 14 வருஷம் காலம் முடியறது, ராமர் திருப்பி ராஜ்யத்துக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு 6000 வருஷம் காலம் ஆளறார் அப்படின்னு தசரத ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது வால்மீகி ராமாயணத்துக்கும் தசரத ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்கலாம். முதல் வித்தியாசம் என்னதுன்னா,
அயோத்தியாவை வாராணசியினோட மாத்திருக்கா. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால், உத்தராமாயணத்தில் பூரு அப்படின்னு ஒரு ராஜாவோட ராஜ்யத்தை பற்றி வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகம் எப்படின்னா, பூருஷ்டகார தத் ராஜ்யம் தர்மேன மகதாவிருத்தா பிரதிஷ்டானே புரவரே காஷிராஜே மகாயஷா. பூருஸ் ரூல் ஆஃப் பிரதிஷ்டானபுரம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காஷி ராஜ்யத்தை தான் ஆண்டார் பூரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உத்தராமண காலத்தில் காஷி ராஜ்யம் தான் சென்டராக இருந்திருக்கு, அதனால அவர் காஷி ராஜ்யம்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி தசரத ஜாதகத்தில், அதாவது புத்தருடைய காலத்தில், வாராணசி தான் சென்டராக இருந்திருக்கு. மேலே பார்த்தோன்னா வாராணசியும் அயோத்தியாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதாவது அயோத்தியாவிலேருந்து வாராணசி ரொம்ப தூரம் கிடையாது, அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா, தண்டகாரண்யத்தை ஹிமாலயத்தோட மாத்திருக்கா. இது பண்ணதுனால ராவண சம்ஹாரம் இல்லைனா சீதா அபரணம் இதெல்லாம் நடக்கவே இல்லை. மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆயிட்டா. ஏன் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, சீதா அபரணம் நடக்கிறதுனா அதுக்கப்புறம் யுத்தமும் நடக்கிறது இல்லையா? பௌத்தத்தில் அஹிம்சை ரொம்ப முக்கியம். அந்த யுத்தத்தை நடுவில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மனசில் அப்படின்னு நினச்சிண்டு வழியை மாத்திரா, இந்த யுத்தம் வரக்கூடாது, அதனால வழியை மாத்திரா. திரிபிட்டகம் எழுதினவர்களுக்கு நல்லாவே தெரியும் ராமர் தண்டகாரண்யத்துக்கு போனது. இதை எப்படி நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்டேன்னா, ஜெயசித்த ஜாதகம், இந்த திரிபிட்டகமே நிறைய விபாகங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு விபாகம் ஜெயசித்த ஜாதகம். அதில் வருது என்னென்னா, ஒரு பதி பத்னி சம்பாஷணை. எங்கள் பதி பத்னி அவளுடைய பர்த்தாட்ட சொல்கிறா, எப்படி சீதை ராமரை தண்டகாரண்யத்தை நோக்கி ஃபாலோ பண்ணாலோ அதே மாதிரி நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, கிளியராக தெரியறது திரிபிட்டகம் எழுதினவர்களுக்கும் தெரியும் ராமர் தண்டகாரண்யத்துக்கு போனது, ஆனாலும் இங்கே ஸ்கிப் பண்ணியிருக்கா. அடுத்த வித்தியாசம் என்னதுன்னா, பரத ராம சம்பாஷணை சொல்றச்சு புத்தர் வால்மீகி ராமாயணத்தில் எந்த ஸ்லோகங்கள் வருதோ அதே ஸ்லோகங்களில் இங்கேயும் கோட் பண்ணுறார். யதா காஷ்டம் ச காஷ்டம் ச சமே யாத்தாம் மகாணவே சமேத்திய ச வியபே யாத்தாம் காலமாசாத்திய கஞ்சன. இந்த இடத்துல ராமர் டிரான்சிட்டரி நேச்சர் பற்றி பேசுகிறார். என்னன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக இல்லை. சுக்கம் வந்தாலும் நிரந்தரம் இல்லை, துக்கம் வந்தாலும் அது நம்மளோட எப்பொழுதும் இருக்காது. இதை புரிஞ்சுண்டாதான் நம்மளால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். இந்த இடத்துல புத்தர் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக இல்லை, அதனால சம்சாரமே ஒரு துக்கமயமானதான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இவை வித்தியாசங்கள் சொன்னேன் இல்லையா, இதுதான் வால்மீகி ராமாயணத்துக்கும் தசரத ஜாதகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இந்த ரெண்டு ராமாயணத்துக்கு நடுவில் ஒரு காமனான எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, இருக்கு. என்னன்னா, சீதாராமால் ராஜ்யத்தை தியாகம் பண்ணிண்டும் காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தா அப்படின்னு ரெண்டு ராமாயணத்துலையும் வருது. தஸ் திஸ் பிகம்ஸ் தி காமன் எலிமெண்ட் பிட்வீன் தசரத ஜாதகம் அண்ட் வால்மீகி ராமாயணம். இப்பொழுது ஜெயினத்தில் இருக்கிற ராமாயணத்தை பார்க்கலாம். ஜெயினத்தில் இருக்கிற ராமாயணத்துக்கு பௌமச்சரியம் அப்படின்னு பேர். இந்த பௌமச்சரியம் விமலசூரி என்று ஒரு ஜெயின கவி அவரால் எழுதப்பட்டது. பொதுவாகவே ஒருத்தர் வேறொரு மதத்துலேருந்து ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டு திருப்பி எழுதுறான்னா என்ன சொல்லுவா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன சொல்லுவான்னா, அந்த கிரந்தத்தில் எது எழுதியிருக்கோ அது தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவா. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஹிந்துக்களுக்கு ஜீசஸ் எப்படி தெரியும், பைபிளால் தானே தெரியும். ஆனால் சில ஹிந்துக்கள் இருக்கா, சொல்லப்போனால் இஸ்கானே எடுத்துப்போமே. இஸ்கான் என்ன சொல்லும்னா, ஜீசஸ் ஒரு கிருஷ்ண பக்தர் அப்படின்னு சொல்லும். பரமஹம்ச யோகானந்தர் அவர் என்ன சொல்லுவார்னா, ஜீசஸ் ஒரு வேதாந்தின் கர்மா தியரியை ஒத்துக்கிறவர். ஜீசஸ்ட ஒரு மரியாதை வச்சுருக்கா, அதனால் அவரையும் விட்டு கொடுக்க முடியல. இந்து தர்மத்தில் பீஜமே ஊறியிருக்கு, அதனால் இந்து தர்மத்தையும் விட்டு கொடுக்க முடியல. அதனால் ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா,
Jesus was a practitioner of kriya yogi அப்படினு சொல்றார். இதே மாதிரி ஜெயினர்கள் அவளுடைய மதத்தை ப்ரோபகேட் பண்றதுக்கு ராமாயணத்தை திருப்பி எழுதி இருக்கா. ராமாயணத்தை ஒரு வஸ்துவா யூஸ் பண்ணிருக்கா. விமலசூரி ராமர் எப்படி வர்ணிக்கிறார்னா, ராமர் ஒரு ஜெயின். ஜெயினத்துல 63 ஷலாக புருஷர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த 63 ஷலாக புருஷர்கள்ல ராமர் ஒருத்தர் அப்படின்னு விமலசூரி சொல்றார். ராமர் நிறைய ஜெயின மந்திரங்களுக்கெல்லாம் போயிருக்கார், நிறைய ஜெயின மந்திரங்களே கட்டியிருக்கார் சொல்றார் விமலசூரி. ஆனா விமலசூரி ராமரை தாழ்த்து காட்டணும் அந்த முயற்சியும் பண்றார். ஆனா ராமர் இந்துக்களுடைய ஹிருதயத்துல அப்படியே பதிஞ்சவர். ராமா இஸ் இர்ரெஃப்யூட்டபிள் இன் தி ஹார்ட் ஆஃப் இந்தியன்ஸ், அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன வழி இங்க யூஸ் பண்றான்னா, ராமருடைய குணத்தை அப்படியே வர்ணிக்கலாம். ஆனா ராமருடைய சத்ருவனுடைய குணத்தை அதிகமா வர்ணிச்சோம்னா ராமருக்கும் சத்ருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கம்மி ஆகும் இல்லையா. அப்படி நம்ம ராமரை தாழ்த்து காட்டலாமே அப்படின்னு. இந்த கதையில எப்படி வருதுன்னா, கைகை அம்மா ரொம்ப நல்லவள் அப்படின்னு வருது. பரதன் ஒரு ஜெயின சாதுவா மாற போறான். அவனை தடுத்துறதுக்கு கைகை அம்மா இந்த ராஜ்யத்தை அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படி ஆசைப்படுறான். அது ராமருக்கு புரியுது. அதனால ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு சீதையும் லக்ஷ்மணரையும் ஐஷண்டு காட்டுக்கு போறார். காட்டுக்கு போனதுக்கப்புறம் சந்திரநகா அப்படின்னு ஒருவள், அவளுடைய பிள்ளையை லக்ஷ்மணர் அகாரணமாக கொள்ளறார். சந்திரநகா வேற யாரும் இல்லை, வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய சூர்பனகா தான். அந்த சூர்பனகா அந்த சந்திரநகா உடைய பிள்ளையை லக்ஷ்மணர் அகாரணமாக கொண்டுட்டார். ஒரு நிமிஷம், வால்மீகி ராமாயணத்தில் சூர்பனகாவுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வருதா? இல்லைன்னா லக்ஷ்மணர் தான் ஒருத்தரை அகாரணமாக கொள்ளுற மாதிரி இப்படி ஒரு விஷயம் வருதா இந்த இடத்துல வருதே? மேல இந்த கதையில என்ன நடக்கிறதுன்னா, சூர்பனகா சந்திரநகா ராவணன்ட்ட போறா லக்ஷ்மணரையும் ராமரையும் பழி வாங்கறதுக்கு. இந்த இடத்துல ராவணனோட குணவர்ணனை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராவணனும் ஒரு ஜெயினர். ராவணன் மாம்சமே சாப்பிட மாட்டான், பியூர் வெஜிடேரியன். அதுக்கப்புறம் மேல இதான் ட்விஸ்ட் சொல்லப்போனா, ராவணன்ட ஒரு துர்குணமும் கிடையாதான், ஒரே ஒரு துர்குணம் மட்டும்தான் இருந்தது. என்னன்னா, சீதைய விரும்பினான். மேல சீதா அப்பனும் நடக்கிறது, அப்புறம் யுத்தம் நடக்கிறது. யாருக்கு நடுவில் யுத்தம் நடக்கிறது? ராமராவண யுத்தம் நடக்கல, லக்ஷ்மணருக்கும் ராவணனுக்கும் நடுவில் யுத்தம் நடக்கிறது. ஏன் ராமர் யுத்தம் பண்ணலை அப்படின்னு கேட்டேன்னா, ராமா இஸ் அ பிராக்டிஷனர் ஆஃப் அஹிம்சா, ராமர் அஹிம்சையை கடைபிடிக்கிறவர். அதனால யுத்தம் பண்ணலை. லக்ஷ்மணர் தான் யுத்தத்தை பண்ணி ராவண வதம் பண்ணி அதுக்கப்புறம் நரகத்துக்கு போய் அப்புறம் தான் மோட்சத்தை அடையிறார் அப்படின்னு வருது. விமலசூரி மேல ஒரு விஷயமும் சொல்றார். என்னன்னா, இவருக்கு முன்னாடி இவர்கள்லாம் ராமாயணத்தை எழுதினாரோ அவெல்லாம் தப்பா எழுதியிருக்கா, இவர் தான் எக்ஸாக்ட் ரியாலிட்டி பத்தி பேசுறார். அங்க எது நடந்ததோ இவர் தான் கரெக்டா அப்படியே வர்ணிக்கிறார் அப்படின்னு இவரே சொல்லிக்கிறார். சொல்லப்போனா இவருக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெண்டே ஆரம்பிச்சது. என்ன ட்ரெண்டு? வால்மீகி ராமாயணத்தை ரீப்ளேஸ் பண்ணும் அந்த ட்ரெண்டு. இவர் தான் முதல்ல ட்ரை பண்ணார் வால்மீகி ராமாயணத்தை மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு. வால்மீகியே ரீப்ளேஸ் பண்ணணுன்னு இவர் தான் இந்த ட்ரெண்டே ஆரம்பித்தார். இவருக்கு அப்புறம் தான் நிறைய ராமாயணங்கள் வந்தது. ஆனந்த ராமாயணம், அத்புத ராமாயணம், புஷுண்டி ராமாயணம், இந்த ராமாயணங்கள் வால்மீகியை ரீப்ளேஸ் பண்ணும் இல்லைன்னா வால்மீகி ராமாயணத்தை ரீப்ளேஸ் பண்ணும், அது ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. அடுத்தது பார்த்தோன்னா, இன்றைக்கி கார்த்தால கூட அண்ணா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி பேசினா இல்லையா, இப்பொழுது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஒருத்தட்ட தோஷம் இருக்குது, அது கண்டுபிடிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஒரு கால் அவர்கிட்ட அந்த தோஷம் நிஜமாவிலே இருந்ததுதான். இல்லைன்னா ஒருத்தர் ஒரு நல்ல காரியம்தான் பண்ணுறார், அந்த நல்ல காரியத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோம்னா அதுவும் தப்பு, அதுவும் அவ்வளோ டேஞ்சரஸ் கிடையாது. ஏன்னா அதை நம்ம பேசி திருத்திக்கலாம், இல்லைன்னா டிஸ்கஷன்ஸ் வழியாக திருத்திக்கலாம். ஆனால்
எது நடக்கவேலியோ அதை அடிச்சு சொல்றாளே, ஒருத்தருடைய சரித்திரத்தை மாத்தி சொல்றாளே, அதுவும் யாரோட சரித்திரம், தர்மாத்மாவான ராமரோட சரித்திரம் இப்படி மாத்தி சொல்றாளே, இதெல்லாம் எவ்வளவு டேஞ்சரஸ். நம்ம நாட்டில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அண்ட் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மிஸ்யூஸ் பண்றது பௌமச்சரிய காலத்திலேருந்தே இருக்கு, இப்பவும் இருக்கு, ஒரு குரூப்பே இருக்கு. அமிஷ் திரிபாட்டி, தேவ்தத் பட்நாயக், வெண்டி டானகர், அஃப்கோர்ஸ் இவ பத்திலாம் நாளைக்கு பேச போறேன், இன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான் தரேன். இந்த குரூப்பு ராமாயணத்தை வேரோட மாத்தணும் அதுக்காகவே இருக்கு. ராமரை இஷ்டத்துக்கு வர்ணிக்கிறா, ராமச்சரித்திரத்தை இஷ்டத்துக்கு சொல்றா, சீத்தையும் இஷ்டத்துக்கு சொல்றா. ஒரு சமயம் இருந்தது இந்த பூமியில நம்ம காளிதாசனும் கம்பன் போல் மகானான கவிகளை கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ இருக்கே, இப்பொழுது இந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. இவாளுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டேன்னா, மல்டிநேஷனல்ஸ் இவாளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறா, இங்கிலீஷ் பிரஸ் மீடியா எல்லாரும் இவ பின்னாடியே தான் போறா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு கேட்டேன்னா, இது இது ஒரு இஷ்யூ மட்டும் இல்லை, ஒரு நேஷனல் த்ரெட் சொல்ல போனா. சில சூக்ஷ்மமான விஷயங்கள் இந்த தேசத்தை சேர்த்து வைக்கிறது, அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள்ல ராமர் ஒரு மெயின் ரீசன். இதுவும் கார்த்தால அண்ணா சொன்னா, மாதவ கண்டலி அப்படின்னு ஒரு அசாமீஸ் கவி, அவர் அவருடைய ராமாயணத்துல என்ன சொல்றாருன்னா, பாரத தேசத்துல ஜென்மம் எடுத்திருக்கியே, ராமர் பத்தி இப்படி தப்பா பேசுறியே, இது சரி கிடையாதுன்னு சொல்றார். நம்ம ராமரை ஒரு பகவானா மட்டும் பார்க்கல, ஒரு ரோல் மாடலாம் பார்த்துருக்கோம். ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொன்னாலே நம்ம மனசுல என்ன முதல்ல வருது, தர்மம், ஆஹா அதான் வருது. அதான் நம்ம ராமரை பகவானா மட்டும் பார்க்கல, ரோல் மாடலா பார்க்குறோம். இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சோம்னா, அதாவது அமிஷ் திரிபாட்டியோட புக்ஸு, தேவ்தத் பட்நாயக்கோட புக்ஸு, இந்த புக்ஸ்லாம் நம்ம படித்தோம்னா நம்மளுக்குள்ள அந்த தர்மம் பண்ணுறதுக்கான உற்சாகம் கம்மியாகாதா? இல்லைனா நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தான் படித்தான்னா, அவள் என்ன நினைப்பா ராமர் பற்றி? ராமருடைய கோவிலுக்கு போனால் என்ன, தேவ்தத் பட்நாயக் வர்ணித்த ராமரா பாப்பா, இல்லைனா அமிஷ் திரிபாட்டி வர்ணித்த சீதாவா பாப்பா? அதான் சொன்னேன் இல்லையா, சில சூக்ஷ்மமான விஷயங்கள் இந்த தேசத்தை சேர்த்து வைக்கிறது, அதில் ராமர் மெயின் காரணம்னு. அந்த ராமரே அழிஞ்சு போயிட்டானா இந்த தேசம் நிற்குமா, இல்லைனா இந்த இந்து தர்மம் நிற்குமா, இந்த இந்து தர்மம் இருக்குமா? இந்த இந்து தர்மமே அழிஞ்சு போயிடுத்துனா, இந்த தேசமே அழிஞ்சு போயிடுத்துனா, நம்மளாம் துரோகிகளாக போயிட மாட்டோமா? இதுக்கெல்லாம் ஒரு உபாயம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இருக்கு. என்னன்னா, நம்ம தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எடுத்து கொடுக்கணும் எந்த ராமாயணம் கரெக்டுன்னு. நம்ம தான் அவளுக்கு எடுத்து கொடுக்கணும், இந்த பாதை தான் தர்மத்தினுடையது அப்படின்னு. இப்படி பண்ணாத போனோம்னா ஒரு சமயம் வரும், இந்த இந்து தர்மமே அழிஞ்சு போயிடும், ராமாயணமே அழிஞ்சு போயிடும். இப்படி பண்ணாம இப்படி ஒரு சமயம் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு அதை பார்த்துக்கணும்னா, அது நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம தான் இப்பொழுது முடிவெடுக்கணும். ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஆட்டிடியூட கேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்லைன்னா கரெக்டான ராமாயணத்தை எடுத்து கொடுத்து காப்பாத்துறோமா? இட் இஸ் ஃபார் அஸ் டு டிசைட் நவ். ஜெய் ஸ்ரீராம், சீதாராம்.